நாட்டில் விஞ்ஞான ஊழல் அப்படின்னா யார் உங்களுக்கு ஞாபகம் வருது? திமுக. அது சரியா தான் சொல்றீங்க. இப்ப எல்லாம் அப்பத்துல இருந்து இருக்கு. சமீபத்தில் கூட ஒருத்தர் ஆர்டிஐ போட்டார், தகவல் உரிமை சட்டம் ஆர்டிஐ போட்டு மத்திய அரசிடம் கேட்டார். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா ஜாதி வாரி கணிப்பு நடத்த என்று கேட்டாரு. மத்திய அரசு பதில் சொல்லியிருக்கிறாங்க, என்னன்னு, மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த. அப்ப இதுக்கு மேல என்னையா, யாரையா ஏமாத்துறீங்க, யாரை ஏமாத்துறீங்க? இனி திமுக காரங்க யாருமே சமூக நீதினு உங்க வாயில வரக்கூடாது. ஏன்னா நீங்க அதை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. யாரும் பேசாதீங்க. மது குடிச்சாலும் உன் பிள்ளையோ பேர பசங்களோ மது குடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்தா நாத்த அடிக்கும் தெரிஞ்சு போடுவோம் குடிச்சு வந்திருக்கிறான்டான். இந்த போதைப் பொருள் ஊசி போட்டு இல்ல பவுடர் போட்டானா தெரியவே தெரியாது. வாசனை வர நாத்த அடிக்காது. அப்படியே ஏதோ வருவான், வந்துவான், உழும்பு போவான், சாப்பிடுவான், அப்படியே படுப்பான், ஒண்ணுமே தெரியாது. அவன் போதை பொருள் பழக்கத்தை வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும். ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு திருப்பி அவனை மீட்டெடுக்க முடியாது. இதுதான் இப்ப தமிழ்நாட்டில் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதிக பிரச்சனை இந்த பிரச்சனை தான் இருக்கு.